ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மள நிறைய பேருக்கு கோயம்புத்தூர் பற்றி தெரியும். ஆனால் கோயம்புத்தூர்னு பேர் எப்படி வந்துச்சுன்னு நம்மள நிறைய பேருக்கு தெரியாது. சவுத் இந்தியா மான்செஸ்டர் பம்ப் சிட்டின்னு நிறைய பேரில் அழைக்கப்படுற கோயம்புத்தூருக்கு இந்த பேர் எப்படி வந்ததுன்னா, பண்டைய காலத்தில் கோயம்புத்தூர் சேர மன்னர்களோட ஆட்சியில் இருந்தது. அதில் முக்கியமான ஒரு அரசர் கோவன், அவரோட பேர்னால் இந்த ஊருக்கு கோவன் புதூர்னு பேர் வந்துச்சு. அதுவே காலப்போக்கில் கோயம்புத்தூர்னு அறிவி இப்போ கோயம்புத்தூர்னு நம்ம கூப்பிட்டு வந்துருக்கோம். கோயம்புத்தூர்ன்னு பேர் வர்றதுக்கு இன்னும் ரெண்டு கதை இருக்குது. அதில் ஒன்று, இங்கே கோணியம்மன் கோயில் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால இந்த ஊருக்கு கோணியம்புத்தூர்ன்னு பேர் வந்துச்சு. அதுவே மருவி கோயம்புத்தூராக மாறி இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக இன்னொரு கதையும் சொல்லப்படுது. இதோட முந்தைய பேர் கோயம்புத்தூர். இதில் கோங்கிறது அரசரை குறிக்கும், அம்முங்கிறது அழகு குறிக்கும், பத்தூருங்கிறது பத்து ஊரை குறிக்கும். அதாவது அரசர் ஆழ்ந்த அழகான பத்து ஊர் அப்படிங்கிற பேர் கோயம்புத்தூராக மாறிச்சு. அதுவே இப்போ மருவி கோயம்புத்தூர் அப்படின்னு ஆயிடுச்சு. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.